பண்ணுறதை பார்த்தா நீ மயங்கிருவ. ஆமாம்மா, சாரி மணி அப்படின்னு சொல்கிறா மணி. இல்லையே மேடம்னா, அம்மைக்காக தான் போட்டேன், அம்மைக்காக தான் போட்டேன், அக்கா சரத்துக்கு இல்லையா, அதை இப்படியே ஓப்பனாக சொல்லி அசிங்கப்படுத்துவ அக்காவை. அருண் தம்பி, சஞ்சய் சிஸ்டர் ஓகே ஓகே அப்படி சொல்கிறப்பல நித்தி. அப்படியா, பார்க்கலாம் ட்ரிபிள் அப்படி சொல்கிறப்பல. எதுக்கு மணிக்கு சாரி சொன்னே ஜெனி? நித்தி சீஸ் எந்த ட்ரிபிள் எந்த செய்யும்? மணி, ட்ரிபிளுக்கு ஒரு முட்டை மந்திரம் ரெடி பண்ணு. ட்ரிபிளே எது கக்கத்தில் கட்டியா பிக் பாஸ்? இது அட்வைஸாக இல்லை, சாபம். உனக்கு சாபம் தான் விடுறாரு. ஜெனி, சொல்ல நிறைய இருக்கா அக்கா, சொல்ல டைம் பார்த்தாதே அக்கா. சரி, விட்டு விட்டால் போட தெரிஞ்சுக்கிறோம். அருண் தம்பிகிட்டலாம் சொல்லு, அருண் தம்பியை முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணி விடுவார். மலர்விழி சிஸ்டர், வணக்கம் அக்கா, நல்லா சாப்பிட்டாச்சா? நல்லா சாப்பிட்டுட்டேன். நீங்கள் என்ன குக் பண்ணீங்க? சண்டே எப்படி போயிட்டுருக்காங்க? பசங்களாம் என்ன பண்ணுறாங்க சிஸ்டர்? சஞ்சு பாய் அருண் ப்ரோ, ஐ வில் ஜாயின் நைட் லைவ். நைட் லைஃபா? லைவ். நித்யா, நான் ஒன்றும் செய்யலை மன்னிச்சுக்கிட்டா. அவரை தானே வெக்கன்னு சொல்கிறாரு, வெக்கப்படுற மூஞ்சியில். ஐயோ, அம்சவழி இருந்தால் சரியான கலாய் பண்ணியிருப்பாள் இவனுக்கு. ஐயோ, வேணாம் நித்தி, நீ வேற படிக்கிற, ஸோ நான் வெக்கப்படுறத கேட்டால் வெக்கப்படுறத கட மாட்டேன், காட்ட மாட்டேன். மலர்விழி சிஸ்டர் வெல்கம் சொல்கிறாப்புல. என்னோட கமெண்ட்டை படிக்காமல் தவறு செய்து விட்டீர்கள் கஷ்மா. என்ன கமெண்ட் போடுறா டேமு பையா? ஏய் வரலையடா, எங்கடா இருக்கு? இரும்பு விலைலாம் போட்ட அதிகமாக இருக்குதாக்கான்னு போட்டால் அதுக்கப்புறம் கமெண்ட்டே வரலையே. நான் 9:30 வாங்க, ஆனால் லைவ் இருக்குது, ஸோ 9:10 வாங்க. இருக்காது, 9:30 வாங்க, ஆனால் லைவ் இருக்காது, 9:10 தான் இருக்கும், 10 தான் இருக்கும். பிக் பாஸ் ஓகே சஞ்சனா, ஷோராக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல நித்யா. அப்படியே ட்ரிபிள் நித்யா கேட்குறான். பிக் பாஸ் நித்யான்னு சிரிக்கிறாப்புல. யாரை அவது கஷ்டப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ யாரடி கஷ்டப்படுத்தியிருந்தா மண்டை பொழுக்க போகிறோம் பாரா. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றை ஒருத்தவங்க சொன்னோன்னே நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி நான் நிற்கிறேன். ஆனால் நீ தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. யாரும் யாரையுமே கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க லைவில். யாரை கஷ்டப்படுத்தின நீ சொல்லு. நேற்று ஒன்றை வந்து ஒருத்தங்க ஒரு வார்த்தை போட்டோன்னே நாங்கள் உனக்காக இறங்கி பேசுகிறோம் பண்ணுறோம்ல. உனக்கு அப்பையா தெரியணும் இந்த அக்காவை பற்றி. எந்த அம்மே அப்படின்னு நித்யாஜி சொல்கிறான். மணி, எந்த முட்டையெல்லாம் ஆம்லேட் போட்டு கொண்டு வா. காஸ்மோராவா? அது கார்த்திக் மாதிரி மூவியாச்சே, கார்த்திக் நடித்த மூவியாச்சே. மணி, ஐயோ சாமியோ, அந்த மணி இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெனி சொல்கிறதுக்கு மணிமே இல்லைன்னு நினைக்கிறேன். மணி, புள்ள ஏதோ சாரி கேட்குது என்னான்னு கேள்றா ஜெனியை. ஆமாம் நித்து ட்ரிபிள் சொல்கிறான். 9:30 இல்லைன்னா 10 வா. எப்படி அம்மே, நான் கரெக்டாக சொன்னேனா அப்படின்னு கேட்குறேன் நித்தி. ஐய், என்ன கலாய்க்கிங்கடி இன்னைக்கு. மலர்விழி சிஸ்டர், எல்லாரும் நல்லாமாக்கா? இப்போ தான் சாப்பிட்டேன், என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க இன்னைக்கு? மலர்விழி சிஸ்டர், மணி ட்ரிபிள் நீ வெக்கப்படுறதை பார்த்தா துக்கப்படுற மாதிரி இருக்குது, துக்கப்படுற மாதிரி இருக்குது, துக்கப்படுற மாதிரி இருக்குது. மணி, அந்த முட்டையில் ஆம்லேட் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான் ட்ரிபிள். ஓகே பிக் பாஸ் சஞ்சு சொல்கிறான். வெல்கம் மலர்விழி அப்படின்னு சொல்கிறாங்க பிக் பாஸ். ஜெனி கூல்டா அப்படின்னு ட்ரிபிள் சொல்கிற டேமோ. அப்போ யாரோ உள்நாட்டுக்காரங்க சதி செஞ்சு தான் இருக்காங்க. யாரா இந்த வேலை டெமோ தலையில் ஸ்பேரை வச்சு அடித்தது? இருங்க, யா உங்களுக்கு வாய்ஸ் டைப்பிங் சுனியை வைக்கிறேன். எந்த படத்தில் நடிக்கலை, நீ எந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்கிறப்பல. சுரேஷ் ஆய் சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்கள் சுரேஷ், சாப்பிட்டீங்களா? சண்டே என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். மலர்விழி சிஸ்டர், இன்று புட்டு மட்டும் மீன் கறி. அப்படியே மலர்விழி சிஸ்டர், சூப்பர் சூப்பர். நித்யாமா, அம்மே நான் நைட்டு வரப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நைட்டு வரேன், இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நீ யார்கிட்ட சொல்கிற சொல்லும் போத? ஆல்வேஸ் கரெக்ட் நித்தி அப்படின்னு சொல்கிறாப்புல. மணி, ஆமாம், உனக்கு முட்டை தான் அனுப்புறது பெருசு, இதில் வேற ஆம்லேட் வேறையா? தோசைக்கல் தூக்கி மண்டையில் போட்டுருவேண்டா, ஸ்பேனரை தூக்கி போடுறாடே மணி, எதுக்கு தோசைக்கல்? ஆல்வேஸ் கரெக்டாக நித்யா பிக் பாஸ் சொல்கிறப்பல. ட்ரிபிள் ஓகே நித்தி சொல்கிறப்ப. அருண் தம்பி, ஜெனிசிஸ் ரிலாக்ஸ், என்னன்னு என்கிட்ட சொல்லு, சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு, நான் உனக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் சொல்லுவேன். சொல்ல விருப்பம் இல்லைனா சொல்ல வேண்டாம், டோன்ட் ஒரி, எல்லாம் மறந்துட்டு ஹாப்பியாக இரு ஜெனி, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாப்புல அருண் தம்பி. பிக் பாஸ் ஓகேடா மொவலை அப்படின்னு சொல்கிறாப்புல. மலர்விழி, வணக்கம் பாஸ் சகோ அப்படின்னு சொல்கிறாப்புல.